அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி வெஜ் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்கருக்குள்ளே பன்னும் ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டிலையே. அதுக்காக ஒரு பவுலில் 120 ml வெதுவெதுப்பான பால் சேர்த்துருக்கேன். அதில் 1 tablespoon சுகர் சேர்த்துட்டு 1/2 tablespoon ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வந்த பிறகு 300 g அளவு மைதா சேர்த்துக்கிறேன். 3 tablespoon அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 teaspoon உப்பு சேர்த்துக்கிறேன். 1 முட்டை சேர்த்துக்கிறேன். 3 tablespoon அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். நல்லா ரைஸ் ஆகி வரட்டும். 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுடுறேன். பிசைஞ்சு விட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு 1 உருண்டையாக எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மூடி இன்னொரு 1 மணி நேரத்துக்கு இதை நல்லா டபுளாகி வர வரையும் விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கிறேன். பால் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வெள்ளை எள்ளு தூவி விட்டுக்கிறேன். இதை வந்து 200 degrees ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 12 நிமிஷம் நான் வச்சு எடுக்க போகிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ இது சூடாக இருக்கும் போதே இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இதுக்கிடையில் இதுக்கு உள்ளர வைக்கிற நம்ம வெஜ் கட்லெட் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி விசில் வைக்கிறேன். நல்லா வெந்து வரட்டும். 3 விசில் வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். மல்லி புதினாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் 4 tablespoon அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 tablespoon சில்லி ஃப்ளேக்ஸ். 1/2 teaspoon மஞ்சள் தூள். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான உப்பு, உருளைக்கிழங்குல வேற ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நல்லா கலந்த பிறகு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் பேட்டிஸாக தட்டி எடுத்துக்கிறேன். ஓரம்லாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக தட்டி எடுத்துக்கிறேன். இந்த சைஸுக்கு இந்த திக்னஸுக்கு தட்டி எடுத்தால் போதும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் 4 tablespoon அளவு மைதா எடுத்துக்கிறேன். 1/2 cup அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன்.
சைடில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை இந்த மைதா மாவு பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா இடத்துலையும் அந்த பிரெட் க்ரம்ஸ் படணும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சுடுகாட்டி வச்சுருக்கேன். மீடியமாக தான் இருக்கணும் ஆயில் ஹீட்டை, அதில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்த பிறகு மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பர்கருக்குள்ள சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரைக்கப்பளவு மயோனைஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்துக்கணும். சில்லி சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ்லேயே ஹாட் அண்ட் ஸ்வீட் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கலாம். நான் ஹாட் அண்ட் ஸ்வீட் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பர்கர் பண்ணும் நல்லா சூடு ஆறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பண்ணு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த பன்னை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சிட்றேன். அடுத்து தக்காளியையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சிட்றேன். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட லெட்யூஸ் லீஃப் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பர்கரை வச்சு மூடிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளான வெஜ் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ராசஸ் ஹை தான் அந்த பன்னை செஞ்சு நம்ம உள்ளற உள்ள ஸ்டஃபிங்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.